சேலஞ்ச் பேர் என்ன? சாப்பிட வாங்க சந்தோஷமா இருப்போம். இதெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணது? இரு இரு இரு. கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ நீட் 5 மோர் பிளேட்ஸ். गाइस गाइस ஹரி அப் गाइस. பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வரும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். ஓ காட், 4 o'clock. எங்க ஸ்டாச்சுவை காணோம்? எங்க தானே இருந்தது? சுந்தரி, ரூமுக்கு வா. மேடம், இங்க இருந்த பொம்மை எங்க? பொம்மையா? என்ன பொம்மை மேடம்? நான் பாக்கலையே. அது எப்படி நீ பாக்காம இருப்ப? அது இங்கதான் இருக்கும். நீ தானே ரூம கிளீன் பண்ண உள்ள வந்த? எங்க வச்ச? தெரியலங்க மேடம், நான் எதுவும் எடுக்கல. இது பாரு, டென்ஷன் ஆகாத. அது வெறும் பொம்மை இல்ல, நானும் என் ஹஸ்பண்டும். என்ன பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு அந்த பொம்மைக்கு. மன்னிச்சிருங்க மேடம், அத நான் பார்த்ததும் இல்ல. அது எப்படி எங்க போச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மேடம். பொம்மைக்கு கால் முளைச்சு ஓடி போயிடுச்சா? என்ன மலை மாதிரி நிக்கிற? நான் சொல்றது புரியுதா? நாளைக்கு என் டேபிள்ல அந்த பொம்மை இல்லன்னா நீ இந்த ஆபீஸ்ல இருக்க மாட்டே. என்ன சேனோ, ஏன் டென்ஷனா இருக்க? ஹாஸ்பிட்டல் போறோம்னா? ஏ அனு, ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட்லாம் கன்ஃபார்ம் தானே? ஆமா கார்த்திக். சரி, உன்னோட ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டியா? எல்லாம் இமெயில் இருக்கு கார்த்திக். என்ன சேனோ பேபி, ஏன் மூட் அவுட்டா இருக்க? நீ கொடுத்த பொம்மையை காணும் கார்த்திக். அத கேட்டா எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே இல்லங்கறா. அவதான் இன்னைக்கு என் கேபினை சுத்தம் பண்ணா. உள்ள வரா போறா கேட்டா சத்தியமா தெரியாதுன்னு வேற சொல்றா. யாரு? அதான் புதுசா வேலைக்கு சேர்ந்தாலே ஒருத்தி, அவதான். ஓ, கலெக்டர் அம்மாவா? அவளேதான் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. இதான் மூட் அவுட் காரணமா? பொம்மை எங்க போயிட போகுது? அங்கதான் இருக்கும், நல்லா தேடிப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாது பேபி. ஹே, இது சின்ன விஷயமா? அது வெறும் பொம்மை இல்ல கார்த்திக், நீயும் நானும். அது எனக்கு சென்டிமெண்ட். அது தொலைஞ்சு போனது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் அனு,
எல்லாத்தையும் சென்டிமெண்ட்ல நுழைக்காத. அப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உன்னை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வருத்தப்பட வைக்கும். ஆனா கார்த்திக் இது ப்ளீஸ் அனுமா, இப்ப நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா தான் இருக்கணும். நீயே உன்னை மேல மேல கஷ்டப்படுத்திக்காத ப்ளீஸ். நடக்கிறதெல்லாம் தப்பாவே இருக்கு கார்த்திக், ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரி ஒரு ஃபீலிங். அனு ப்ளீஸ், இட்ஸ் எனஃப். நடந்ததெல்லாம் போதும், இனிமே நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்புமா? நல்லதே நடக்கும்னு நான் எப்படி நம்புறது? அம்மாவுக்கு இப்படி ஆனது நல்லதா, இல்ல நம்ம பாப்பாவுக்கு இப்படி ஆனது நல்லதா, இல்ல நீயும் நானும் அடுத்த பேபி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற குழப்பத்தோட டாக்டர் பார்க்க போறோம், அதுவும் டென்ஷனோட, அது நல்லதா? இப்படி எதுவுமே நல்லதே நடக்காத போது நான் எப்படி நல்லது நடக்கும்னு நம்புவேன்? ப்ளீஸ் அனுமா, இப்படி பேசாத, எல்லாம் சரியாயிடும். நமக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கும், அத ஆன்ட்டி அவங்க கையாலேயே தூக்கி கொஞ்சுவாங்க. ஐம் சாரி கார்த்திக், எனக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் நான் உங்ககிட்ட இறக்கிட்டேன். ஐம் சாரி கார்த்திக். இட்ஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் பீ நார்மல். Don't take anything to your mind. Relaxed. சரி கார்த்திக். ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? சரி ஓகே. ஏய், ஓ மை காட், ஃபோனை காணோம். ஏன் டென்ஷன் ஆகுற? இப்போ தானே கூலாக இருக்க சொன்னேன், உன்னோட கேபின்லயே டென்ஷனில் மறந்து வச்சிருப்ப. ஆமாம் கார்த்திக், நான் போய் எடுத்துட்டு வரேன். நானே போய் எடுத்துட்டு வரேன். அப்புறம் அந்த கலெக்டர் அம்மாவை மறுபடியும் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆயிட போறேன். சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆபீஸ் போ. ஐயோ மேடம், போனை மறந்துட்டு போயிட்டாங்களே, நாம எடுத்துட்டு போய் கொடுப்போம்மா. அவங்க வர நம்ம மேல கோவமா இருக்காங்க, திரும்பவும் பார்த்தா இன்னும் திட்டுவாங்களோ, என்ன பண்றது? சரி இருக்கட்டும், பாத்துக்கலாம், நாமளே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்.